Hi friends, welcome to our channel. If you are in Coimbatore, you can see the Palai Market. If you are in car accessories, you can see the cheap car. If you are in the particular car, you can see the cheap price. You can see the details in the video. We are in the car. I am a food blogger. TikTok மாதிரி இந்தியால டுவி அப்படிங்கற ஒரு ஆப்ப லான்ச் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருக்க ஒருத்தர்னால வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டிருக்கு TikTokல மத்தபடி வேற எந்த ஆப்லயும் நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெவென்யூம் கிடைக்க வாய்ப்பில்ல நீங்க ஏதோ ஸ்பான்சர் மூலமா மட்டும் தான் earn பண்ண முடியும் ஆனா இந்த ஆப்ல நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்றீங்க அப்படினா இதுல அந்த வீடியோவை YouTube மாதிரியே நீங்க அத மோனடைஸ் பண்ணி அதுல ஆட்ஸ் வர வச்சு நீங்க வந்து இதுல earn பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இதுல நிறைய rewards and gifts கொடுக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இன்செர்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன்ல இருக்கு ஆனாலுமே நம்மளால வந்து இத யூஸ் பண்ண முடியும் இமெயில் தான் இந்த ஆப் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ண போறாங்க சோ இப்பவே நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ் அதல போஸ்ட் பண்றதனால நமக்கு அதிகப்படியான லைக்ஸும் அதிகப்படியான ஃபாலோவர்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆப் பாத்தீங்கன்னா டோட்டலா ஃப்ரீ தான் சோ நம்ம வேற நாட்டில இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம நாட்டில தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற லிங்க் டச் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க எனக்கு பர்சனலா இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோ நீங்களும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அண்ணங்கிட்ட டீட்டெயில் எல்லாமே கேட்கலாம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து அண்ணங்கிட்ட கேட்க போகிறோம் நம்ம பேர் சொல்லுங்கண்ணா பேர் ராஜுதீன் ஓகேண்ணா எத்தனை வருஷமாக இந்த கடையை ரன் பண்ணுறீங்க நம்ம பிஸ்னஸ் 20 வருஷமாக பண்ணி 20 வருஷமாக இருக்குங்க என்னோட பேர் என்ன எத்தனை வருஷமாக ரன் பண்ணுறீங்க இங்கே என் கடை பேர் வந்து என்ஏ ஆட்டோ ஸ்பேர்ஸ் ஓகே இது 20 வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து நமக்கு 4 கடை இருக்குது ஓகே மார்க்கெட்டுக்குள்ளே 3 கடை இருக்குது இது வந்து குடோன் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஓகே ஃபிட்டிங் சம்மந்தமாக தான் இங்கே நடந்துகிட்ருக்கும் இந்த குடோனில் ஓகே என்ன மாதிரி பொருளெல்லாம் இங்கே வந்து கிடைக்கணும் இப்போ வந்து காருக்கு மட்டும்தானா ஆமாம் நம்ம கார் மட்டும்தான் மட்டும்தான் காருக்கு மெயின் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும் நம்ம வந்து இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் ஓகே இப்போ சாதா அவங்க 100 ரூபாய் பொருள்லேருந்து டோர் கார்டு டோர் கார்ட்லேருந்து சப் ஆம்ப் வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து பக்காவாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்போ 100 ரூபாயிலிருந்தே உங்கள் வந்து அக்சசரிஸ் எல்லாம் கிடைக்கும் அக்சசரிஸ் இருக்குது ஓகே இப்போ புதுசாக ஒரு கார் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அது அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணணும் என்னோட டோட்டலாக மாற்றணும் அப்படின்னா ஃபுல்லாகவே பண்ணிக்கலாங்களா ஓ இங்கே பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ ஈகோ வண்டி வரும் இப்போ ஆம்னி வண்டி அந்த புது வண்டியெல்லாம் எடுக்கும்போது ஈகோ வண்டி வரும் 2019-18 அந்த ட்ரிபர் வண்டி எல்லாம் எட்டிகாலாம் வரும் அதெல்லாம் வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் பம்பரு சைடு ஸ்டெப்பு டாப் கேரியரு சன்ஃபிலிமு சரி எல்லாமே இங்கே வந்து வந்து ரெடி பண்ணிட்டு போகிறேன் எக்ஸ்ட்ரா சீட் வரைக்கும் சீட் கவர் வரைக்கும் இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஓகே இப்போ நம்ம நார்மலாக ஒரு 100 ரூபாயிலிருந்து எவ்வளோ பட்ஜெட் வரைக்கும் 100 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 8000 ரூபா வரைக்கும் பொருள் இருக்கு 8000-10000 வரைக்கும் பொருள் இருக்கு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறும் உங்களுக்கு குவாலிட்டி தகுந்த மாதிரி கார் கொண்டாடுறாங்கன்னா அது அப்படியே மாத்தி டோட்டலாக மாற்றி கொடுத்துருவீங்க ஆ டோட்டலாக மாற்றி கொடுத்துருவீங்க எல்லா பொருளுமே இருக்குமல்ல இப்போ இது இல்லை அப்படின்லாம் எந்த ஒரு இது அந்த மாதிரி இது இருக்காது மேக்ஸிமம் லேட்டஸ்ட் வண்டி மட்டும் வந்தானா ஒரு டைம் கொடுத்து 2-3 நாளில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நார்மலாக ஒரு சின்ன ஒரு அசசரிஸ் வந்து மாடிஃபை பண்ணணும்னா அது அந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஆகும் வந்தேன்னா அந்த சீட் கவர் பொறுத்த டைமிங் பொறுத்து தான் உங்களுக்கு சீட் கவர்லாம் வந்தீங்கன்னா இப்போ ரெடிமேட் கவராக இருந்தால் ஒரு 1.5 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் இப்போ ஸ்டிச் பண்ணி தான் போடணும்னு சொன்னோன்னா காலையில் வந்தானா ஒரு 3-4 மணி நேரம் ஆகும் சீட் கவர்ஸ் மீது சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்தானா 5-10 நிமிஷம் ரெயின் கார்டு ஒட்டி விடுறது டோர் கார்டு பம்பர் கார்டு வீல் கப்பு அதெல்லாம் வந்தோன்னா இங்கே எடுக்கும்போது கையோட வெளியே நம்ம வந்து கடைக்கு வெளியே பார்க்கிங் இங்கேயே மாட்டிட்டு போயிடலாம் அது செட்டு ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஐட்டம் ஸ்டீரியோ ஐட்டம் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே எலக்ட்ரிஷியன் இருக்காங்க சன்ஃபிலிம் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே இங்கே 80
90% வந்து இங்க மேக்ஸிமம் ஃபிட் பண்ணி தான் கொடுப்போம் சிலதுக்கு சார்ஜ் பண்ணுவோம் சின்ன சின்ன பொருட்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை தாசியா இருக்கும் போது லைட்டா சார்ஜ் பண்ணி அதுக்கு நம்ம மட்டும் இது பண்ணுவோம் சின்ன சின்னதுனா சும்மா பண்ணிக்கலாம் ஃப்ரீயா ஆமா ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் அந்த எலக்ட்ரிஷியன் ஃபிட்டிங் அது போக சன்ஃப்ளீம் அந்த மாதிரி பெரிய வேலைகளுக்கு மட்டும் என்ன சார்ஜ்னா அது கம்மியா நம்ம வந்து இங்க பண்ணி கொடுப்போம் நார்மலா மெக்கானிக் ஷாப்ல வரதோட இங்க கம்மியா தான் வரும் மெயின் இங்க கையோட எடுத்துனே மாட்டிட்டு போறோம் பார்ட்டிக்கு திருப்தியா இருக்கும் இப்போ அங்க கொண்டு போய் சூட் ஆகுதா சூட் ஆகல அந்த ப்ராப்ளம் வந்து இங்க வராது இப்போ ஃபிட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காசே வாம்போம் உதாரணம் இப்போ தான் வண்டி போச்சு இன்னோவாது ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் மாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து காசு வாம்போம் நம்ம கிட்ட மெக்கானிக்கலாம் எப்பயுமே அங்க ரெடியா இருப்பாங்க எலக்ட்ரிஷியன் பொறுத்த அளவுக்கு எப்பயுமே இங்க ரெடியா இருப்பாங்க வந்தானா இங்க மாட்டிட்டு போகலாம் அது போக ஹார்ன் லைட் அது வரைக்கும் ஸ்டீரியோ மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா லைட் ஹார்ன் அந்த மாதிரி ஃபிட் பண்ற மாதிரி அந்த ஸ்பாயிலர்ஸ் வித் பெயிண்ட் ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நீங்க போ ஸ்பாயிலர் எடுத்தானா நீங்க டெல்லி பீஸ் தான் வரும் அது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காய்ஞ்சு அது பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இப்போ நம்மள்ட்ட வர ஸ்பாயிலர்ஸ் வந்து பெயிண்டோடைய ஒரு சில வண்டிகளுக்கு மட்டும் அது ஓகேன்னு சொன்னா இங்கேயே நம்ம லைன் கொடுத்து இங்கே மாட்டி ஸ்பாயிலர்ஸ் மாட்டி விட்டுலாம் மாத்திக்கலாம் ஆமா இங்கே பண்ணிக்கலாம் ஓகேண்ணா இப்போ சின்ன சின்ன ஸ்கிராச் பெயிண்டிங் பண்ணணும் அந்த டென்ட் இருக்கும் வதங்குறது இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா இல்ல இது அது தனி வொர்க்ஷாப் இருக்கு இப்போ நம்ம இங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டும்னா வீட்டுக்கு மட்டுமே நம்ம பண்ணிட்டு போயிடும் வேற 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 பழைய பார்ட்ஸ் அந்த மாதிரி கேட்க பிடிக்கும் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு நம்ம தெரிஞ்சவங்களோட ஆக்சுவலா இங்க வந்தோம்னா கார்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து நீங்க உங்களால முடியலன்னு வேற யார்ட்டையாவது நீங்க பண்ணாததையும் வேற ஒருத்தங்க பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருவோம் யார்ட்டு அந்த அந்த பார்ட்ஸ் இருக்குங்கிறது தெரியும் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போ அவங்க அதை ரெஃபர் பண்ணி போனாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாலும் அது சாட்டிஸ்ஃபைடு அவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் ஓகேண்ணா இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்லாக்லாம் வச்சிருக்கீங்க இதை நான் பார்த்தேன் இது வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன மாதிரி அசசரிஸ் எந்த மாதிரி மாடி நியூ மாடல் வண்டி வரும்போது கம்பெனிலே கொடுத்துருவாங்க இப்போ எட்டிகான்னு சொல்லி வர்றது இது எட்டிகாவுக்குள்ள ஃப்ரெண்டு பம்பர்னா அந்த கேட்லாக் அப்படியே வந்து ஃப்ரெண்டு பம்பர் டாப் ரூஃப் கேரியர் அந்த குரோம் ஐட்டம் அப்படின்னு வரும்போது எல்லாமே இதை ஒரு வண்டி கூடுது எட்டிகா 2019 புது வண்டி வந்துச்சல்ல அதுக்கு மட்டும் வர்றதான் இது சைடு ஸ்டெப்பு ஃப்ரெண்டு கிரில் குரோமு ஃப்ரெண்டு பம்பரு அந்த மாதிரி நான் எல்லாமே வந்து அந்த கேட்லாக் ஒரு வண்டினா ஒரு வண்டிக்குள்ள கேட்லாக் அப்படியே வந்தால் பார்ட்டி காட்டுவோம் பார்த்தோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் டக்குன்னு எடுத்துருவாங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஆமாம் 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 ஒரு ஒவ்வொரு வண்டிக்குள்ளது அப்படியே அதிலே வந்து தெரியல எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நான் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்களே வந்து ஐடியாஸ் ஆமாம் கேட்லாக் பார்த்தாலே அவங்களுக்கு நம்ம வண்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஐடியா வரும் ஆமாம் எல்லா வண்டிக்குள்ள சும்மா புது வண்டியே வந்தாலும் ஒரு லுக்காக தெரிகிறதுக்கு அந்த குரோம் ஐட்டை கொடுப்போம் அந்த ஹேண்டில் குரோம் எல்லா வண்டிக்குமே இருக்கும் நம்மள்ட்ட காம்பவுண்ட் சொல்லி வந்துடும் அதில் எல்லா பொருளுமே அந்த பாக்ஸில் இருக்கும் இந்த மாதிரி இதில் குரோம் ஐட்டம்னு சொல்லுவாங்க இது வந்து இது கிரில் குரோம் லைட் 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 கிரில் குரோம்ல இருந்து இப்போ ஃப்ரெண்டு வண்டி புது வண்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி குரோம் ஓட்டும் போது என்ன ஆகுனா வண்டியோட ஸ்டைலே மாறிடும் மெயின் அதுதான் இப்போ இந்த மாதிரி போடும்போது தனியாக உங்களுக்கு தெரியும் வண்டி 100 வண்டி நின்னா நம்ம வண்டி தனியாக பார்க்கலாம் அந்த மாதிரி இங்கே வந்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு போகலாம் ஆமாம் ஹேண்டில் குரோமு மிரர் குரோமு அவர்கிட்ட ஹெட்லைட் குரோமு இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும் இங்கேயே இது ஒட்டி கொடுத்துருவோம் இங்கே இங்கேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க ஃபிட் பண்ணி போகும்போது பார்த்தா வண்டியோட அதான் இப்போ ஈக்கோ மாதிரி வரும் இங்கே திருப்பி போகும்போது பார்த்தா எல்லா ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணிட்டு போகும்போது இன்னும் ஷேப்பில் வண்டியோட வெளியும் பாப்பாங்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மதுரையில இருந்து பாக்குறாங்க திருச்சியில இருந்து பாக்குறாங்க அவங்க எப்படி நான் உங்ககிட்ட வாங்குறது கூப்பிட்டாங்கன்னா நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல என்ன கேக்குறாங்களோ அதுக்குன்னு போட்டோஸ் அமைச்சு விடுவோம் ஓகே அவங்களுக்கு திருப்தி ஆச்சுன்னு சொன்னா அக்கௌண்ட் நம்பர் போட்டு விட்டுருவோம் அது அவங்க பே பண்ணானா இன்னைக்கு நைட் போட்டா நாளைக்கு அவங்க எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து சேஃப்டியா தான் பேக் பண்ணுவோம் எதுவுமே உடையக்கூடிய பொருள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேக் பண்ணுவோம் அந்த மாதிரி பேக் பண்ணி நீட்டா நம்ம பார்சல் பண்ணிடுவோம் அது தினமும் 7 to 9 நம்ம இங்கே பேக்கிங்கே நம்ம வந்து ஆளுகளாக இருக்காங்க அது 7 to 9 பேக்கிங்கே நமக்கு வந்து எல்லா பக்கமும் நமக்கு பார்சல் போயிட்டு தான் இருக்கு ரெகுலராக ஸோ வந்து இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ஷாப்பு நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் பயப்படாமல் நீங்கள் வந்து வாங்கலாம் நிறைய பேர் கிடைக்காத அந்த ஒரு ட்ரஸ்ட்டு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நான் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கார்லாம் வந்து மாட்டி மாட்டி போட்டே தான் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஏதாவது சில ஐட்டம்ஸ் வந்து அவங்களுக்கு காட்டலாம்ண்ணா எந்த மாதிரி வந்து நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்க ஒரு காருக்கு வந்து இந்த மாதிரி மாட்டலாம் அப்படிங்கிறத சில ஆக்சசரிஸ் எல்லாம் பார்க்கலாங்களா அக்சசரிஸ் இப்போ உதாரணம் சொல்ல போனால் இது வந்து டோர் வைஸ்னு சொல்லுவாங்க ஓகே டோர் வைஸில் அதில் ரெயின் கார்டுனு சொல்லுவாங்க இந்த அந்த வழி நேம் வந்துடும் ஆல்டோனா ஆல்டோ வந்துடும் இன்னும் என்ன வண்டி வருதோ அந்த வண்டி வந்துடும் இது ரெயின் கார்டுனு சொல்லுவாங்க டோருக்கு வெளியே மழை தண்ணி உள்ளாராமல் ஒட்டிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க இந்த இது அவட்டானா இப்போ டோர் கார்டிலிருந்து இது அந்த ஹெல்லா டைப்பில் ஹார்னு பெயிண்ட்டு சின்ன சின்ன அக்சசரிஸ் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் 1000 பொருள் இருக்கும் இப்போ அந்த மெயினான சொல்ல போகிறோம்னு சொன்னோன்னா இந்த மாதிரி இது ஹெல்லா டைப்பில் வந்து ஸ்டீல் ஸ்டீல் ஹார்ன்ஸ் சொல்லுவாங்க ஸ்டேரிங் கவர் இன்னைக்கு சின்ன பொருள் நிறைய இருக்குது இப்போ டேக் எடுத்துட்டானா அந்த வீல்ட அந்த
இந்த டாக் சொல்ல 50 ரூபாயிலிருந்து இப்போ என்ன சொல்கிறது டூவீலருக்கு எடுத்தீங்கனால இங்கே 100 ரூபாய்க்கு மேலே பொருள் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த பீஸ் 50 ரூபாய்க்கு கொடுத்துரும், 50 ரூபா ஒரு ஹோல்சேலாக எடுக்கிற மாதிரி இன்னும் கம்மியாக கொடுப்போம் வீல் டேக்னு சொல்லுவாங்க. இப்போ இது நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுலேருந்து 50 ரூபாயிலேருந்தே நம்மள்கிட்ட பொருள் இருக்குது. அதை விட்டால் டோர் கார்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த டோருக்கு வெளியே பார்க்கிங்லாம் நிறுத்தும் போது கிராச்சஸ் ஆகாது. ஒரு வண்டி இன்னொரு வண்டி நிற்கும் போது உங்களுக்கு இது கிராச்சஸ் ஆகாது. டோர் போய் டச் ஆனால் இது தான் போய் டச் ஆகும் அப்படிங்கும் போது. இப்போ இது மாதிரி மாட்டும் போது வண்டிக்கு மெயின் லுக்கு 80% 20% வந்து வண்டி சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் இதெல்லாமே உங்களுக்கு பெருசாக சொல்ல போச்சுன்னா உங்களுக்கு சப் ஆம்பு, அதை விட்டா அந்த பம்பர் கேரியரு, மெயின் வந்து சீட் கவர்ஸும் நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டிச்சிங் கவர் பண்ணுவோம், அதே நேரத்தில் ரெடிமேட் கவர் பண்ணுவோம். ரெடிமேட் கவர் சொன்னால் 1003 ஸ்டார்ட் ஆகும். காட்டன் கவர் 1002 கொஞ்சம் போ அந்த ஸ்டிச்சிங் பண்ணி லைஃப் வர மாதிரி கவராக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்குது. அந்த டெல்லி கவராக இருந்தாலும் நம்ம எதாக இருந்தாலும் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அந்த நீங்கள் டைமிங் மட்டும் கொடுத்தா ஸ்டிச் பண்ணி இங்கே சீட் கவர் மாட்டி கொடுத்துருவோம். மெயினாக ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து வச்சிருக்கீங்க? ஸ்பீக்கர் சொன்னப்போ ரெண்டு குவாலிட்டி, இங்கே மட்டும் எந்த கடைக்கு போனாலும் ஒரே குவாலிட்டி ஒரே பிராண்ட் காட்டுவாங்க, அதை போட்டு பேசி அமைச்சுட்ருவாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் காசு வாம்போம், அதாவது அமௌண்ட் வாம்போம். அப்படிங்கிற போது எப்பவுமே ரெண்டு குவாலிட்டி வச்சிருப்போம். இப்போ 450 ஸ்பீக்கர், 300 450 ஸ்பீக்கர் இருக்கும். அதே ஸ்பீக்கர் இதாக இது 800 இருக்குது அப்படின்னு பிராண்டட் காட்டுவோம். வேல்டெக், ஜி சோனிக்கு, JBL அந்த மாதிரி பிராண்டட் வைஸாக வந்து ஸ்பீக்கர்ஸ் மாறும். அப்போ பார்ட்டியை வந்து எப்படி வேணும் அப்படின்னு கேட்குறா, இப்போ 350 டீலர் வண்டினா 350 ஸ்பீக்கர் போகுதுன்னு சொன்னால் 350 ஸ்பீக்கர் மாட்டி விட்டுருவோம். இல்லை ஓன் யூஸ் எனக்கு பிராண்டடாக வேணும் தானே JBL ஸ்பீக்கருக்கு அந்த 350 அதுக்கு 3 ஜாஸ்தி வரும். அப்போ அந்த மாதிரி வேணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஜி சோனிக்கு, வேல்டெக், JBL, பைனீர், சோனி எல்லாமே எல்லா பிராண்டுமே எல்லாமே சாம்பிள் இருக்கும். நம்மள்கிட்ட எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கறனால அந்த பார்ட்டிக்கு அந்த என்ன ஃபிட் பண்ணாலே தெரிஞ்சு அந்த வால்யூம் வச்சு பார்க்கும்போது அதை எஃபெக்ட் தெரியும். அப்போ அது தகுந்த மாதிரி இது பண்ணி ப்ரைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு. ஆமாம், இங்கே பொருளும் மாறும். வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி ஒன் இயர் எதாக இருந்தாலும் 1 இயர் கொடுத்துருவோம். அப்போ அதுலேயே நம்ம காலில் நம்ம எண்ணெய் அடஸ்பர் சீல் வச்சு தான் கொடுப்போம். அது ஒரு சில செட்டுகளுக்கெல்லாம் வந்து வாரண்டி இல்லை, கேரண்டியே கொடுப்போம். ஒரு வருஷத்துக்குள்ள என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் செட்டை கழட்டிட்டு புது செட்டு மாட்டி விட்டுருவோம். அது ஜி சோனிக்கு ஒரு சில பிராண்டட் இருக்கு. அது பார்ட்டியை வந்து நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும். இப்போ டெல்லி பீஸ் அந்த மாதிரி இருந்தாலும் வாரண்டியோடு நிறுத்திடுவோம். கொஞ்சம் பிராண்டடாக குவாலிட்டியாக போடும்போது பார்த்தோன்னா ஒரு வருஷம் கேரண்டி கொடுத்துருவோம். அது ஒரு வருஷத்துக்குள்ள என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் செட்டை கழட்டிட்டு அது இங்கேயே வண்டி கொண்டு வந்தால் சரி, இல்லை அதுவும் நம்ம பார்சல் போட்டு விட்டாங்கன்னா கொரியர் வாங்கிட்டு திருப்பி நாங்கள் செட்டு வந்து அமுச்சு விட்ருவோம். அதே மாதிரி சென்ட்ரல் லாக் வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்கு. சென்ட்ரல் லாக்கில் 3 வாரண்டி வரும். ஆதித்யா அழகேந்திர ஷோரூமில் கொடுக்குற அதே சேம் பீஸு பிரயாணம் சொல்லிட்டு வரும். அந்த சென்ட்ரல் லாக்குன்னு சொல்லி 3 வாரண்டி. நீங்கள் அதர் ஸ்டேட் எங்கே இது போனாலும், அதர் ஸ்டேட் எங்கே நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு போனாலும் சொல்லி, இப்போ அங்கே இவங்க ஆஃபீஸ் இருக்கும். இந்த மாதிரி வருது. ஜனான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, பிரயாணான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, ஜனான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, ஜனாஸ். இப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது என்னென்னா 3 வாரண்டி இருக்குது. இப்போ நம்மள்ட்ட வர வேண்டியதில்லை. இப்போ இருக்கிற இடத்துல அதர் ஸ்டேட், இப்போ ஆந்திராக்காரங்க வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் ஆந்திராவில் இதோட சர்வீஸாக இதில் எத்தனை ஆஃபீஸ் நம்பர் இருக்கும் அதில் வந்து அவங்க கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது ஃபுல் ஆகுன்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஆப்ஷன் இது. நான் 5 கன்னோட வரும். இப்போ இன்னோவா டவேரக்கெல்லாம் கூடுறமா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் கிட்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஃப் கிட்னு சொன்னால் 1 இருக்கும். அந்த ஃபுல் கிட்னு சொல்லும்போது 4 இருக்கும். பெரிய வண்டிக்கு டிக்கியோட வரும்போது 5 வரும் உங்களுக்கு. இது இந்த மாதிரி எம்ஆர்பி ரேட்டு வீட்டை நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்கிறது பாதிக்கு தான் கொடுப்போம். இது 3 வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்மள்ட்டையும் கூட வர வேண்டியதுதான். நீங்கள் இருக்கிற இடத்துல டோல் ஃப்ரீ நம்பர் அதில் இருக்கும், கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து என்ன உண்டோ ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். ஓகே ஓகே சரிண்ணா. இப்போ நீங்கள் பேசும்போது கவனித்தேன், ஹோல்சேல்னு சொன்னீங்க. நீங்கள் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? மேக்ஸிமம் நம்ம ஹோல்சேல் தான். நமக்கு அதிகமாக கஸ்டமர்ஸ் வந்து ஹோல்சேல் தான் வருவாங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது இது பண்ணும்போது தான் ரீட்டெயிலும் வந்து நம்ம வந்து அதிகமாக அதுக்குனால பசங்களை வச்சு நம்ம ரீட்டெயிலும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மேக்ஸிமம் நமக்கு அதான் சொன்னால் 2 பார்சலுக்கே டைம் ஆகும் சொல்லும்போது அதிகமாக பார்சல் அதிகமாக போகும். அது எந்த பார்ட்டி வந்தாலும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அது வர பார்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணி திருப்பி அமுச்சு விட்ருவோம். ஓகே சூப்பர். சரி, நான் இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து ஒரு சில மாடல்ஸ் இருந்தால் ப்ரைஸோட நீங்கள் காட்ட முடியுமா? காட்டிடலாம். இதுதான் நான் சொன்னது பைனீர். ஓகே, டோர் ஸ்பீக்கர் இது. இதுதான் சொன்னது 300-350 சொன்ன ஸ்பீக்கர், 4 இன்ச்சில். ஓகே, இந்த மாதிரி இப்போ இது டீலர் வண்டின்னு சொன்னால் இதுதான் மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இதை பைனீரில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த வேல்டெக்கு இந்த மாதிரி வந்துடும். இது வந்து இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும். இது ஓன் யூஸாக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது. இன்பில்ட் டூட்டரெல்லாம் வராது. அந்த இது மட்டும் தான் வரும். இது இன்பில்ட் டூட்டோட பக்கா பேக்கிங்கோட வந்து இதை விட பெஸ்ட்டாக வரும். இது வந்து 300-350 ஒரு பைனீராக இருந்தால் இது 650 அந்த ரேஞ்ச் வரும். அதோட காஸ்ட் வந்து 200-300 சேர்ந்து வரும். இதுலேயே எனக்கு ஓன் யூஸ் அப்படி எனக்கு JBL தான் வேணும் சொல்லுவோம். இந்த மாதிரி இது JBL JBL இருந்தாலும் சப் ஆம்ப்லேருந்து எல்லாமே நம்மள்கிட்ட வந்து இங்கே வந்து இருக்குது. இது ஸ்பீக்கர் ஐட்டம் சம்மந்தப்பட்டது. இப்போ இதிலேயே தான் இது வந்து ஓவல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இதுலேயே எங்கள்கிட்ட பைனீர், சோனி, வேல்டெக் எல்லா பிராண்டுமே இருக்குது. இது அந்த ரேட்டு வைஸு
குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் மாறும். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. அதிலே வந்து சப்பு தனியாக ஆம்பு தனியாக போடுற மாதிரி இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து சப்பு தனியாக ஆம்பு தனியாக ஃபிட் பண்ணுங்க. ஓவராக எஃபிட் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஸ்விஃப்ட்டு லான்சர்லாம் அந்த நல்லா மாடிஃபை பண்ணி போகிறவங்களும் இந்த மாதிரி சப்பு தனியாக ஆம்பு தனியாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஆம்பு தனியாக ஃபிட் பண்ணிங்கன்னா டிரைவர் சீட்டு கீழே ஃபிட் பண்ணிட்டு சப்பு தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இல்லை இப்படி வேண்டாம் எனக்கு சிம்பிளாக போதும் அப்படி கொஞ்சம் எஃபிட் இருக்கிற மாதிரி போனால் தான் இந்த மாதிரி இது டியூப்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சப் இருக்கும் இந்த பக்கம் ஆம்ப் இருக்கும். அது பிராண்டட் தான் வேல்டெக் 1 இயர் வாரண்டியோட வாட்ஸ் பார்த்தீங்கனாலே 3500 வாட்ஸ் வரும். இது இன்பில் டியூப். இது வந்து தனித்தனியாக வேண்டியது இல்லை. இந்த பக்கம் சப்பு வந்துடும் இந்த பக்கம் ஆம்ப் வந்துடும். நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்கன்னா இந்த ஒயரிங் கிட்டு மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஒயரிங் கிட்டு மட்டும் தான் இதோட இது இந்த ஒயரிங் கிட்டு பேட்டரியில் ஃபியூஸ்லேருந்து வரும். கடைசியாக டிக்கி வரைக்கும் நீங்கள் ஒயரிங் கிட்டு இழுத்துட்டு போய் இந்த சப்பு மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஃபினிஷிங் அந்த எஃபெக்ட் பக்கா தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருந்தால் இது உங்களுக்கு 3-3 ஆரம்பிக்கும். டெல்லி பீஸு அந்த மாதிரி அதான் குவாலிட்டி பொறுத்து தான். இதில் 3000 வந்து எங்கள்கிட்ட பொருள் இருக்குது. இப்போ இதில் இதுலேயும் 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 அந்த 6 இன்ச்சு அந்த மாதிரி 4-5 வேரியேஷன் வரும். அந்த வேரியேஷன் தகுந்த மாதிரி ரேட் ஆகும். இப்போ ஸ்டார்டிங் ரேட்டு உங்களுக்கு 3000 வந்து இது இருக்குது. அந்த பிராண்டட் போகும்போது அந்த 500-300 அந்த வேரியேஷன் வந்து அந்த கம்பெனியை பொறுத்து உங்களுக்கு வேரியேஷன் மாறும். உங்களுக்கு சீட் கவர்லாம் காட்டிடலாம். ஓ காமிச்சிடலாம் காமிச்சிடலாம். சீட் கவர்னு சீட் கவர்னு இப்போ சொன்னீங்கன்னா நமக்கு எல்லா வண்டிக்கும் சீட் கவர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்தானே ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க மாட்டிட்டு போகிற மாதிரி தான் ரெடிமேடாக வச்சுருக்கோம். எந்த வண்டிக்காக இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாறி 800 உங்களுக்கு எக்ஸ்யூவி அந்த ஃபார்ச்சுனர் வரைக்கும் இங்கே சீட் கவர் நம்மகிட்ட இருக்குது பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக எடுத்தனா இதெல்லாம் ஷோரூம் லாட்டு வர கவர். இதெல்லாம் காட்டன் கவர்னு சொல்லுவாங்க. இது வந்து இதெல்லாம் காட்டன் கவர் ஹீட் ஆகாது. இப்போ லெதர் கவர் என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து இது பண்ண கூடாது. ஹீட் ரெடியூஸ் பண்ணி வரும். இது காட்டன் கவர் இதெல்லாம் எடுத்திங்கன்னா 1200 நமக்கு காட்டன் கவர் இருக்குது. இப்போ ரெக்சின் கவர்னு சொன்னான்னா லெதர் கவர். இப்போ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு 1400-1500 இங்கே வந்து லெதர் கவர் கிடச்சிரும். இதில் 5-6 வெரைட்டிஸ் இருக்குது. அது ஃபோர்ஸ் லெதர்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் லெதர் சொல்லுவாங்க. இது 4-5 வேரியேஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறி. இப்போ உதாரணத்துக்கு இது குவிட்டுக்குள்ளது ரொனால்டோ குவிட். அப்போ அதுக்கு தகுந்த மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு பட்ஜெட் தரீங்க. 1300 போதுன்னா அதுக்குண்டான சீட் கவர் இருக்குது. இல்லை 3000 உங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் அந்த மெட்டீரியலை பொறுத்து உங்களுக்கு வந்து லைஃபோட வேரியேஷன் மாறும். உங்களுக்கு இது 2 வருஷம் வருதுன்னா இது 5 வருஷம் வரும். கொஞ்சம் குன்னி குவாலிட்டி போனால் 10 வருஷம் வரும். அதை நம்ம எப்படி நம்ம மெட்டீரியல் போடுறோமோ சீட் கவர் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் வரும். இப்போ நீங்கள் காட்டுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பர்டிகுலராக இந்த சீட்டு வந்து வேற ஒரு காருக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம். ஓ வாங்கிக்கலாம். இப்போ கலர் தான் இப்போ நீங்கள் காட்டுறப்ப இந்த பிளாக் வித் சில்வர் வருது. இப்போ இந்த சில்வருக்கு பதிலாக எனக்கு பிளாக் ப்ரூ வேணும் ப்ரௌன் வேணும் அப்படின்னு நீங்கள் மாட்டிக்கலாம். அதுக்கு வந்து டைம் மட்டும் நமக்கு கொடுத்தீங்கன்னா அங்கே இங்கே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். டைம் எவ்வளோ நாள் தேவைப்படும்? இப்போ அடிச்சு போகிற காராக இருந்தால் எப்படி 1.5 நாள் அல்லது 3/4 நாள் தேவைப்படும். அது காலையில் வந்து சாயங்காலம் வண்டி போகிற மாதிரி இருக்கணும். ரெடிமேட் காராக இருந்தால் இங்கே 1.5 நாள் அது 1 மணி நேரத்துக்குள்ள ஃபிட்டிங் டைம் தான். நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு போய்க்கலாம். ஆமா கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். இது நல்லா இருக்கு. சரி ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒரு கலர் கேட்குறீங்க எனக்கு இந்த இடத்துல ரெட் வேணும் அப்படின்னா அதையும் வந்து ஸ்டிச் பண்ணி அதுவும் சிங்கிள் டேல வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறாங்க. வேற ஏதாவது பார்க்கலாங்களா? பம்பர் ஐட்டம் நம்ம இருக்கு. அந்த பம்பர் பற்றி கேட்கலாம். எந்த ப்ரைஸ்ல இருந்து நான் இருக்கு பம்பர் எங்கிட்ட மாறி ஐட்டம் இருக்க மாட்டோமா இருந்தால் அவளுக்கு யூ பம்பர் சொல்லலாம். ஸ்போர்ட்டி பம்பர் 800 இருக்கும். புது பம்பர் மாறுதி வேனு ஈகோ ஈகோலாம் வந்தானா ஃபுல் ஃபிட்டிங்கு ஃபுட் ஸ்டெப்லேருந்து கேரியர்லேருந்து ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் அப்போ சரி ஃபுட் ஃபுல் மேட் போகிறமா இருந்தாலும் இங்கேயே நம்ம போட்டு விட்ருவோம். சீட்டு எல்லாமே இங்கே வந்தீங்கன்னா ஒரு புது வண்டி கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்தானா ஒரு கண்ணா வந்தால் ஒரு 3 மணி நேரம் நல்லதாக செட் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க வந்து இந்த இடத்துல இருக்க ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த கடையோட சப்போஸ் நீங்க வந்து பழைய மார்க்கெட் வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்க டைரெக்டா விசிட் பண்ணலாம். நான் இந்த இடத்தோட அட்ரஸும் மேப் லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மற்றபடி நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் மூலமாக வாங்கிக்கிறீங்கனாலும் அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுக்காக இவங்களோட நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ
மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஃபுடி நாங்கள் அவரோட சேனல் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். Yo, I ain't here for the money, I ain't here for the